ஆரிமாரா இப்ப இதை செய்யாத அந்த மினிஸ்டரோட அம்மாக்கு சீதனம் வந்தத இந்த செம்மர காடு இல்ல இல்ல படம் உண்மையில வந்து பழைய படத்துதான் எடுத்துக்கிறேன் எல்லா படத்தோட காம்பினேஷனையும் எடுத்து வச்சு மொத்தமா எடுத்து வச்சிருக்கேன் விஜய் சார் நடிச்ச ஒரு மொக்க படம் வில்லு அந்த படத்தையும் சொல்லிட்டாங்க அது ஜவானுங்கிறது டைட்டிலுக்காக சொல்வேன்னு இல்ல என்ன தெரியல அது செம முக்கியம் அட்லிய மட்டும் என் கண்ணுல கச்சான ஓகேவா ஸ்டோரி ஸ்டோரி நல்லா இருக்கு ஒன் டைம் பார்க்கலாம் பட் ஸ்டில் நிறைய பேர் இந்த மாதிரி ஆல்ரெடி பார்த்த ஸ்டோரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு கதை நல்லா இருந்துச்சு அட்லி இந்தியில் போய் நல்லா பண்ணி நல்லா இருந்துச்சு போர் அடிக்கிற மாதிரி ஏதாவது ஃபீல் இருக்குது அப்படி இல்லை நல்லா நான் இதுவாக போகுது நல்லா பார்க்கலாம் அண்ட் ஷாருக் கான் விஜய் சேதுபதி அவங்களோட ஆக்டிங்கில் எப்படி போகுது ஃபைனல் கிளைமேக்ஸில் பங்கம் பண்ணுற நம்ம விஜய் சேதுபதி இந்தபடி நல்லா தான் போச்சு பார்க்கலாம் இல்லை இல்லை படம் உண்மையில வந்து பழைய படத்தை தான் எடுத்துக்கிறேன் எல்லாம் மிக்சிங் மிக்சிங்காக இருக்குங்களா எல்லா படமும் எல்லா படம் மிக்சிங் பழைய கதை அதை அப்பம் பிள்ளை கதையை எடுத்து வச்சுருக்கேன் எல்லா படத்தோட காம்பினேஷனையும் எடுத்து வச்சு மொத்தமாக எடுத்து வச்சிருக்கேன் நிறைய படம் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பம் வேறநாடா படம் ஆரம்பம் சார் ட்ரைலரை பார்க்கும்போதே ஆரம்பத்தை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் வேறனடா ரெஃபரன்ஸு இல்லை எல்லா படமும் அட்லி எடுத்து மூணு படம் எடுத்து ராஜாராணி சாயலில் ஒன்று வரும் கத்தியில் ஒரு சாயல் வரும் உங்களுக்கு அந்த டபுள் ஆக்ஷன் ரோல்லாம் வரும்போது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி படத்தில் பார்த்து தான் வரும் புதுசாக ஒன்றுமே யோசிக்கணும் ஷாருக் கான் அப்படின்ற ஒரு இமேஜுக்கு வேணால் படம் நல்ல ஒரு ஓப்பனிங் கிடைக்குமே தவிர மற்றபடி அட்லி அடுத்ததான் வர ஆடியன்ஸ் வந்து இதை நம்பி வரலாம் அப்படின்னா என்ன எதாவது ஒரு வாட்டி ஒரு ஒன்றும் கிடையாது சும்மா ஒரு டைம் பாஸுக்கு வந்து பார்த்துட்டு போகலாம் மற்றபடி உங்களுக்கு அந்த செட்டு போட்டு நல்லா செலவு பண்ணி நிறைய விஷயங்கள் எடுத்துருக்காங்க அவ்வளோதானே தவிர எடிட்டிங்லாம் சரியில்லை ஃபஸ்ட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னா அப்ரப்டாக சீன் வந்து அப்படியே வந்துட்டு இருக்கு ஒரு ஆக்டரோட மூவ்மெண்ட் கரெக்டாக இருக்கவே இருக்காது படத்தில் அது ரூபன் சரியாக ஒர்க் பண்ணலன்னு நினைக்கிறேன் அந்த படத்தை ஒரே வார்த்தை படத்தை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க ஒன்றுமே இல்லை அவங்க ஆல்ரெடி பார்த்த விஷயம் அவ்வளோதான் தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ போர் அடிக்கிற மாதிரி தான் நல்லா இருக்கு பார்க்குற மாதிரி எப்படின்னா ஃபுல்லாகவே லாக் ஆகிற மாதிரி இருக்குன்னா ஜாலியாக போதுங்களா செம்மையாக இருக்குல்ல தரமான சம்பவம் நயன்தர எப்படியா பண்ணியிருக்காங்க அருமையாக இருக்குல்லையா எல்லாமே நல்லா இருக்கு ஆனால் அதே மாதிரி அட்லி படம் மாதிரி நிறைய காப்பி இருக்குன்னா நயன்தரோட ஆக்டிங் ஆ நல்லா இருக்கு விஜய் சேதுபதியோட ஆக்டிங் அவர் தான் நல்லா இருந்தது செகண்ட் ஆஃப் காமெடியாக இருந்தது வாசன் எல்லோட ஆக்டிங் எப்படி எல்லாரும் சூப்பராக இருந்துச்சு நயன்தர மேம் எப்படி பண்ணிருக்காங்க அவங்க எப்பவும் போல நல்லா இருந்துச்சு விஜய் சேதுபதி ஆக்டிங் அவர் தான் அல்டிமேட் படத்தில் பேக் கிரவுண்ட் மியூசிக் எப்படி அணி எப்பவுமே எல்லாம் காப்பி ஆனா மற்ற படத்துல இருந்து அப்படியே நமக்கு தெரியும் காப்பின்னு அது அவங்களுக்கு தெரியாதுல்ல லாகார மாதிரி ஃபீல் பண்ணீங்களா நடுவில் லைட்டா இருந்தது ஆனால் ஓகே தான் படம் நல்லா இருக்கு பிஜிஎம் பண்ண அந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம் ஓகே நல்லா தான் இருக்கு சூப்பர் சில சில சீன்ஸ்லாம் பார்த்தா நல்லா தான் இருக்கு ஓவரால் நீங்கள் சாட்டிஸ்ஃபைட் படம் பார்த்தா நயன்தரா மேம் ஆக்டிங் எப்படி ஆக்டிங்கெல்லாம் எப்படி நான் அவர் ஷாருக் நல்லா பண்ணியிருக்காரு ஷாருக்கோட ஆக்டிங்கு விஜய் சேதுபதி ஆக்டிங் நல்லா நயன்தரா மேம் ஆக்டிங் பரவாயில்ல அவங்களும் ஓகே அவங்க பர்ஃபார்மன்ஸ் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க படம் ஓவராலாக உங்களுக்கு பிடிச்சிருந்தது ஓவரால் ஓகே ஓவரால் எப்படின்னு சொல்லுங்கள் அவங்களோட ஆக்டிங் எப்படி ஆக்டிங் எல்லாம் நல்லா இருந்துச்சு அதான் சொல்லி 3.5/5 அந்த அளவுக்கு ஆவரேஜாக இருந்துச்சு காமெடி ஒர்க் அவுட் இருக்கு காமெடி பெருசாக இல்லை காமெடி ஆக்டர் வந்து யோகி பாப் பண்ணிருக்காரு அவ்வளவு பெருசா பண்ணலாம் இல்ல காமெடி சீன்ஸ் பெருசா இருந்தது பிஜிஎம் எப்படி இருந்தா அனி அனி பேக்ரவுண்ட் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் டு பீ ஹானஸ்ட் ஒரு வாய்ஸ் வாட்சபிள் கம்பல்சரி பார்க்கலாம் அட்லியோட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே நல்லா இருந்துச்சு டு பீ ஹானஸ்ட் குட் மூவி காஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் காஸ்டோட ரோல்ஸ் எல்லாமே வரல பட் டாமினன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேற லெவல் டபுள் ஆக்ஷன்லாம் செஞ்சுட்டாங்க மியூசிக் எப்படி மியூசிக் ரியலி மியூசிக் நான் அவ்வளோ நான் ரொம்ப இதெல்லாம் பட் பிஜிஎம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வேற மாதிரி அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் வரும்போதுலாம் ஷாருக் கானோட பெர்ஃபார்மன்ஸ் வரும்போதுலாம் செம்மையாக இருந்துச்சு இல்லை பிஜிஎம்லாம் அனிருத் சொல்லவே முடியாது வேற லெவல் காமெடி ஓகே ஓகே ரொம்பலாம் சொல்ல முடியாது ஓகே காமெடி இஸ் ஓகே எப்படி படம் நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது ஷாருக் ஆக்டிங் எக்ஸலண்ட் காமெடியில் எப்படி காமெடியில் எப்படி நல்லா இருந்தது
மியூசிக் எப்படி இருந்தது? சூப்பர் சூப்பர் சூப்பர். லாகிற மாதிரி ஃபீல் பண்ணீங்களா? எங்கே போர் அடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்களா? இல்லை இல்லை, அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்படியே நல்லா இருந்தது, அப்படியே கண்டினியூட்டி இருந்தது. படம் வந்து நல்லா பண்ணாங்க. படம் வந்து ஒரு கமர்ஷியல், ஆக்சுவலி டோட்டலி ஒரு கமர்ஷியல் பிரம்மாண்டம். நிலைமை ரொம்ப நல்லா இருக்கும். பட் படத்தில் என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்போது, நம்ம அந்த ஜென்டில்மேன் ரமணா இது எல்லாமே அப்படி மிக்ஸ் பண்ண எப்படி இருக்கும். ஸோ அதுதான் ஃபஸ்ட் ஆஃப் ஜென்டில்மேன் ரமணாலையும் வந்துட்டு ஒரு கொள்ளை அடிக்கிறது, இந்த பிளானிங் பண்ணுறது எதுக்காக சொன்னோம், ஒரு புதுநலம் அந்த ரமணாவுடைய விஷயங்கள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி அது பார்க்குறது நல்லாயிருக்கு. அது வந்து பார்க்குறதுக்கு வந்து முக்கியலாம், பட் நல்லா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் ரொம்ப ஃபஸ்ட்டு. செகண்ட் ஆஃப் வந்து நம்ம விஜய் சார் நடிச்ச ஒரு மொக்க படம் வில்லு, அந்த படத்துக்கு சொல்லிட்டாங்க. அது ஜவானுங்கிறது டைட்டிலுக்காக சொல்லுவேன் இல்லை என்ன எதுவும் தெரியல. அது செம முக்கியம் செகண்ட். அட்லியை மட்டும் என் கண்ணில் கச்சான்னு அவனை செருப்பாலே அடிப்பான் கண்டிப்பாக. ஷாரு கணக்கு கெடுத்துட்டான். ஏன்னா அந்த மாதிரி சொல்றீங்க? அப்படியே கெடுத்துட்டான். இப்போ அங்கே போய் இந்தியில் போய் ஷாரு கணக்கு கெடுத்துட்டான் அட்லி. அவனை செருப்பாலே அடிக்கணும் அட்லியே. நயன்தாரா அவங்க எப்படின்னா பண்ணிக்கலாம். எல்லாருமே வேஸ்ட் பண்ணிட்டான். விஜய் சேதுபதி எல்லாருமே மொக்க பண்ணிட்டான். ஏன் வேஸ்ட் பண்ணிட்டான்? நல்லாவே இல்லை படம். என்ன நல்லா இல்லை? எல்லாமே இங்கே இருக்கிற கதையை திருடி திருடி போய் அங்கே போய் அங்கே போய் போட்டான். இந்த அப்போ வந்து ஏன் போஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஜவான் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் நடிச்ச ஒரு படம் வந்தது பார்த்தீங்கன்னா ஆரம்பமாக அதெல்லாத்தையும் சொல்லிக்கிட்டாங்க. ஸோ எது எது இப்போல்லாம் வந்து நல்ல நல்ல படத்தை ஏதாச்சும் ஒரு நல்ல சீன்ஸ் தான் சொல்லலாம். பட் மொக்க படத்தில் வந்து சொல்லுனது, வில்லு படத்தை வந்து சொல்லுனதுலாம் தேசத்துறவங்க இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அந்த படம்லாம் ஞாபகம் இருக்கு. விஜய்யுடைய ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு ஆள் இல்லையா, தீவிரமான ரசிகர் அவர் அட்லி. அவர் அட்லி அதனால மொக்கப்படுத்திருந்தாலும் பரவாயில்ல, அண்ணன் படம்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரன்னு தெரியல, அதுதான் நினைக்கிறேன். அதனால வந்து கொஞ்சம் மொக்க தான் செகண்ட் ஆஃப். ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கும். கடைசியில் மங்காத்தா கூட வச்சிருப்பாங்க நீங்கள் கடைசி கிளைமேக்ஸ். மங்காத்தா கூட ஒரு அடங்கு உயாலடி அந்த படத்தையும் விட்டு வைக்கலையாடான்ற லெவலு பரவாயில்ல. இந்த மாதிரி ஒரு பத்து படத்தெல்லாம் மிக்ஸ் பண்ணி மாட்டேன்னா அவருக்கு அது ஒத்து வரல. ஏன் சொல்கிறேன்னா, இந்த பத்து படம் காப்பி அடிக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த கண்டினியூட்டி நிறைய மிஸ்ஸிங் ஆகுது. கடைசியில் எது நல்லா இருக்குது எது நல்லா இருக்குன்னு அவராலே ஜட்ஜ் பண்ண முடியல. ஒரு படம் காப்பி அடித்தா நல்லா எடுக்கிறேன். ஒரு தெரியும் ஒரு படம் வந்தது, அது அப்படியே சத்ரியின் படம் தான். ஞாபகப்படுத்தி பாருங்கள், திலகன் சொல்லுவார், ஏய் நீ பன்னீர்செல்வம் ஆகிட்டு வரணும், இவர் விஜயகுமார் நீங்கள் வளரும் வரணும். வில்லன்லேருந்து எல்லாமே தெரியல எடுத்தது ஒரே படத்தை காப்பி அடிச்சாருன்னு அட்லி கொஞ்சம் கரெக்டாக எடுக்கிறாரு. இந்த ரெண்டு படம் மூணு படம் பத்து படம் இவர் நாலஞ்சு படம் வருது, அதனால் அந்த மிக்சிங் இவருக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஸோ அட்லி வந்து ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா பண்ணுங்க, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஓகே தேங்க்ஸ். இல்லை கதையாக பார்த்தா அது இந்தியனு அந்நியனு எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து எடுத்தான் படத்தை, அவ்வளோதான். இல்லை ஒரு ஒரு சின்ன லைன் கூட புதுசாக எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை, எல்லாமே பழசு தான் திரும்பும், புதுசாக எதுவுமே கிடையாது. நல்லாவே இல்லை படம். பழைய படம் தாய்நாடு ஒரு படம் சத்யராஜ் அது பாதி பாதி வந்து கமல் படம் ரஜினி படம் எல்லா படத்தையும் மிக்ஸ் பண்ணி திருடி எடுத்து வந்து அவனை போய் அழிச்சிட்டான். யாரா ஷாருக்கான அழிச்சிட்டான் அட்லி, அவ்வளோதான் போட்டுருக்காங்க. படத்தை ஏதாவது சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் ஏதாவது ஒரு சீன் கூட கிடையாதுங்க. படம் இப்போ வெளியில் வரவங்க எல்லாருமே சொல்லுவாங்க பாருங்க, ஒன்றா சேரடர் மாத்திரம் வந்து அமுத்து அஞ்சு கையில் வாங்கி வச்சுக்கோங்க. ரேட்டிங் நல்லா தெரியும் ப்ரோ, டென்னுக்கு நான்